அன்பு சல்மானவர்களே, முதல்ல நம்ம உடம்படுமை புணர்ச்சி பார்த்தோம். அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்தது குற்றியலுகர எப்படி பிரிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா, குருமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம். குருமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம். அடி வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு. குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வல்லினை மெய்யெழுத்துக்களை ஊர்ந்து வந்த உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாய் குறைந்து ஒழிப்பதற்கு தான் குற்றியலுகரம் என்று பெயர். நல்லா தெரிஞ்சுங்க, வல்லினை எழுத்து அப்படின்னு சொன்னால் கசட தவிர, இதோடு உகரத்தை சேர்க்கின்ற பொழுது, இதோடு உகரத்தை சேர்க்கின்ற பொழுது வரும். வல்லினை மெய்யெழுத்துக்களை ஊர்ந்து வந்த உகரம் குற்றியலுகரம் என்று சொல்லலாம். அதுபோல் வருகின்ற சொற்கள் குற்றியலுகர சொற்களில் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியோடு முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது தான் ஏறி நின்ற மெய்யை நிறுத்தி உகரம், மெய்யை மட்டும் நிறுத்தும், உகரம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகி உயிரெழுத்துடன் புணர்கிறது. இதில் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொற்களை சொல்கின்ற பொழுது எளிமையாக இருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நிலைமொழி இறுதி நல்லா தெரியும். நிலைமொழி வருமொழினா தெரியும் உங்களுக்கு, நிலைமொழி வருமொழினா தெரியும். அப்படி நிலைமொழி வருமொழி இருக்கின்ற பொழுது, நிலைமொழி இருக்கையில் இருக்கின்ற இந்த வல்லின மெய்யெழுத்துக்களை ஊர்ந்து வந்த உகரம் குற்றியலுகர சொல் இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வரணும். நல்லா தெரிஞ்சுக்கு, நிலைமொழி இறுதியில் குற்றியலுகர சொல் இருக்கணும். அதான் குசுடுத்துபுரு. இந்த ஆறு எழுத்தில் எந்த எழுத்து வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய வகை சொல்லுவாங்க, வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர். அந்த குற்றியலுகரத்திலே ஆறு வகைகளை சொல்வார்கள். அந்த குற்றியலுகரத்தினுடைய வகை ஆறு வகை என்று சொல்லுகிறார். அதுபோன்று அந்த ஆறு வகையான குற்றியலுகர சொற்கள் வந்தாலும் சரி, நிலைமொழி இறுதி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி முதல்ல உயிர் வந்துனா, உயிர் வந்துனா நிலைமொழி இறுதியில் இருக்கின்ற, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாக்குன்னு வந்துக்குதுன்னு வச்சுக்க, உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்கு, புரிதப்பா, பாக்கு அப்படின்னு இது ஒரு குற்றியலுகரம், இது ஒரு குற்றியலுகர சொல் தான். இப்போ என்ன அவசரம், சங்கு கூ வந்திருக்கிறது, புரியுதா, சங்கு. ஆனால் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் தான் அந்த நிலை வரும். இது வந்து முதல்ல என்ன சொற்கள் என்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சங்கு இது மென்தொடர் குற்றியலுகரம், புரியுதா. அதுபோல் இப்போ இப்படி நிறைய அந்த ஆறு வகையான குற்றியல சொற்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ சங்குன்னு சொன்னேன், இங்கே கூவில் இருக்கின்ற இக்கு கூட்டல் ஊ, இதான் கூ, இக்கு கூட்டல் ஊ தான் கூ. அப்போ நிலைமொழியில் இருக்கின்ற அந்த இக்கை விட்டுட்டு என்ன பண்ணும், அந்த உகரம் ஓடி போகுது, அந்த உகரம் ஓடி போதும். வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தால், ஏன்னா மெய்யெழுத்து மட்டும்தான் நிலைமொழியில் இருக்கிறது, அந்த மெய்யும் அடுத்து வருகின்ற உயிரும் சேர்ந்து புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றியலுகர சொற்களில் நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழி முதலில் உள்ள உயிரெழுத்தை புணருகின்ற போது தான் ஏறிய மெய்யை விட்டு, அந்த உகரம் இருக்குது இல்லையா, உகரத்தோடு சேர்ந்து மெய்யோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த உகரம் என்ன பண்ணுதான், ஓடி போயிடும். ஓடி போயிட்டு மெய் மட்டும் நிற்கிது, மெய் மட்டும் நின்னால் அந்த மெய்யும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் ஒன்று சேர்வது வழக்கு அப்படி என்று சொல்கிறேன், புரியுதா. அந்த மாதிரி சரி, இப்போ தான் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு, இப்போ மாசற்றார்னு இருக்கிறது நல்லா தெரியும். மாசற்றார் இதில் பாருங்கள், மாசு கூட்டல் அற்றார், மாசு கூட்டல் அற்றார்னு ஒரு நல்லா பாருங்கள் எழுதிக்கோ, மாசு கூட்டல் அற்றார். இதில் பிரித்தா தான் உனக்கு குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியும், நோட்டில் எழுதுனா தான் தெரியும். எழுதிக்கோ, மாசு கூட்டல் அற்றார். இப்போ பேனா வச்சு நீங்கள் அண்டர்லைன் கூட பண்ணலாம். இப்போ மாசு அந்த சொற்களை பாரு, மாசு என்பது என்ன தொடர் குற்றியலுகரம்னு பார்த்தீங்கன்னா, அது நெடில் தொடர் குற்றியலுகரம். மாசு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், புரியுதா, நெடில் தொடர்பு சூ மட்டும் இருக்கிறது. அதே போல் வறுமொழி முதல்ல அற்றார்னுக்குது, வறுமொழி முதல்ல அற்றார்னுக்குது, நல்லா தெரியும், வறுமொழி முதல்ல அற்றார்னுக்குது. அப்போ வறுமொழி முதல்ல உயிர் வந்துடுது. அப்போ நிலைமொழி இறுதி குசுட்டு துப்புரம் இருக்கின்ற ஏதோ ஒரு இடத்துல சூ இருக்கிறது, வறுமொழி முதல்ல உயிர் வந்தான். அப்போ இந்த சூவில் இருக்கின்ற இச்சு கூட்டல் ஊ, புரியுதா, இச்சு கூட்டல்
ஊ அப்படி வரும். அப்போ அந்த இச்சை விட்டுட்டு உகரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஓடி போகுது. இச்சை விட்டுட்டு உகரம் ஓடி போச்சு ஏறி போச்சு. அது போன உடனே அந்த இச்சம் வறுமொழி முதல்ல இருக்கின்ற ஆவும் சேர்ந்து தான் இச்சுக்குட்டல் ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா சா. புரியுதா? புரியுதா? இச்சுக்குட்டல் ஆ வந்து என்ன பண்ணணும்னா சா. அப்போ என்ன வந்தால் மாசற்றார் என்று ஆனது. எப்படி மாசற்றார்னு வந்தது பார்த்தீங்களா? அப்போ மாசு குட்டல் அற்றார். மாசு என்பதில் நிலைமொழியில் இருக்கின்ற இச்சுக்குட்டல் ஊவில் மெய்யை விட்டு உகரம் ஓடி போகுது. வறுமொழி முதல்ல இருக்கின்ற அகரமும் நிலைமொழியில் இருக்கின்ற அந்த இம்மும் மெய் மட்டும் ஒன்று சேர்ந்து மாசற்றார் என்றானது. அதுதான் என்ன விதி வரும்னு கேட்டிங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்று மறைந்தது. முதல் விதி என்னென்னு சொன்னால் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடணும் என்ன நிலைமொழி எரிதில் குற்றியில் உக்கரமாக இருந்தால் வறுமொழி முதல்ல உயிர் வந்ததுனா அதான் உயிர்வரின் வறுமொழி முதல்ல உயிர்வரின் உக்குரல். உக்குரல்னால் உகரம். உக்குரல் என்பது உகரம். மெய் விட்டு அந்த மெய்யெழுத்தை விட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உகரம் ஓடுது. ஓடுது என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. ஊ மறைந்து அடுத்தது மாச் கூட்டல் அற்றார். மாச் கூட்டல் அற்றான்னு ஒன்று. அப்போ ஒரு மெய்யும் உயிரும் சேர்வது இயல்பு. அடுத்த விதி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி சேர்ந்திருக்கிறது. இதுதான் வந்து குற்றியில் உகர புணர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த குற்றியில் உகர புணர்ச்சியிலே இன்னும் சில வகைகள் இருக்கிறது. இங்கே என்னென்ன பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாரா என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் குற்றியில் உகரம் டா ரா அப்படி வந்து எட்டு இரு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நெடில் தொடர் குற்றியில் உகரம் உயிர் தொடர் குற்றியில் உகரம். புரியுதா? நெடில் தொடர் குற்றியில் உகரமும் உயிர் தொடர் குற்றியில் உகரமும் இருக்குது. நெடில் தொடர் குற்றியில் உகரம் உயிர் தொடர் குற்றியில் உகரம். இது வறுமொழியோடு சேரும்போது ஒற்று ரெட்டித்து புணரும். அதாவது இந்த ஆறு வகையான குற்றியில் உகரங்கள் ஆறும் சொன்னேன். ஆறு வகையான குற்றியில் உகரம் சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வன்தொடர், மென்தொடர், புரிதா, ஆயுதத்தொடர், புரிதா, உயிர்த்தொடர், நெடில் தொடர், புரிதா. இப்படி இந்த ஆறு மொத்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அதான் வல்லின எழுத்து ஊர்ந்து வந்தால் அது வன்தொடர், மெல்லின எழுத்தோடு சேர்ந்து வந்தால் மென்தொடர், இடை நேழுத்தோடு வந்தால் இடைத்தொடர், அப்படியே நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர். இப்படி ஆறு வகையான குற்றியில் உகரங்களில் இந்த நெடில் தொடரும் உயிர் தொடரும் நல்லா தெரிஞ்சுங்க. நெடில் தொடரும் உயிர் தொடரும் வந்ததுன்னா அதில் டாரா ரெண்டு மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுங்க, டாரா ரெண்டு மட்டும்தான். இப்போ டாரா ரெண்டு வந்ததுன்னா நெடில் தொடர் குற்றியில் உகர நம்ம எடுத்துக்காட்டுக்கே பார்ப்போம். அதில் குற்றியில் உகரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வறுமொழியோடு சேரும்போது ஒற்று ரெட்டித்து புணர்கிறது. அந்த டாவும் ரெட்டிக்குது, ராவும் ரெட்டிக்கும், அப்படியே ரெட்டித்து புணர்கிறது. அது எதிர்ந்த இந்த குற்றியில் உகர தொடர்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியில் உகரத்தில். இப்போ இதில் பாரு, வீடு கூட்டல் தோட்டம். புரியுதா? வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னு வருது. புரியுதா? வீடு கூட்டல் தோட்டம்னு வருது. ஆனால் நிலைமொழி இறுதி குற்றியில் உகரம், வறுமொழி முதல்ல உயிர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இதில் எதுவுமே உயிர் வராது. ஆனால் குற்றியில் உகர புணர்ச்சியில் முதல்ல பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்று பார்த்தோம். நாம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதி குற்றியில் உகரமாக இருக்குது. வறுமொழி முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்மை எழுத்தாக இருக்குது, உயிர் எழுத்து கிடையாது. அந்த விதி இங்கே பொருந்தாது. அப்போ வீடு என்பது இட்டுக்குட்டல் ஊ தான். புரியுதா? அந்த வீடு என்பது என்ன தொடர் குற்றியில் உகரம்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியில் உகரம். வீடு என்பது நெடில் தொடர் குற்றியில் உகரம். அப்போ வருகின்ற பொழுது நெடில் தொடர் குற்றியில் உகர டா வந்திருக்குது. டா வந்ததுன்னா வீடு கூட்டல் தோட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டு தோட்டம் அப்படியே ஆண்டது. புரியுதா? வீட்டு தோட்டம். அப்போ இட்டு அது ஒற்று சேர்ந்து வரும், ஒற்று வந்து இயல்பாக சேர்ந்துடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டூவில் இருக்கின்ற மெய்யெழுத்து இருக்குது இல்லையா இட்டு, அது ரெட்டிக்குது, அது வீட்டு தோட்டம் என்று ஆனது. காடு கூட்டல் மரம். நல்லா தெரியும், காடு கூட்டல் மரம் இதுவும் நெடில் தொடர் குட்டியில் குரம் தான். டாவில் வந்திருக்கிறது, நெடில் தொடர் குற்றியில் உகரம் அப்படி தான் வந்திருக்கிறது. அப்போ அந்த டூவில் இட்டுக்குட்டல் ஊவில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டா ரெட்டிக்கிறது, காட்டு மரம் என்றானது. என்ன வந்தது? காட்டு மரம் என்ன? முரடு கூட்டல் காளை. நல்லா தெரிஞ்சு முரடு கூட்டல் காளை அப்படின்னு வருது. முரடு கூட்டல் காளை அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர் தொடர் குற்றியில் உகரம். நல்லா தெரிஞ்சுக்க, இது உயிர் தொடர் குற்றியில் உகரம். ஏன்னு கேட்டிங்கன்னா டூ இருக்குது, அடுத்தது இரு குட்டல் ஆதான் ரா, அது உயிர் எழுத்து வந்திருக்குது. அதனால் இது உயிர் தொடர் குற்றியில் உகரம். இந்த உயிர் தொடர் குற்றத்தில் நிலைமொழி எரியதில் பாருங்கள் இட்டு வந்துருக்குது, உயிர் தொடர் குற்றத்தில் இட்டு வந்துருக்குது. அப்போ முரடு கூட்டல் பார்த்தோன்னா அந்த இட்டு ரெட்டிக்குது,
முரட்டு காலை, நல்லா தெரியும், முரட்டு காலை என்றான். பகடு கூட்டல் வாழ்க்கை, பகடு கூட்டல் வாழ்க்கைன்னு இருக்கிறது. இதுவும் வந்து உயிர் தொடர் குட்டியில் குறதாம். இதுலேயும் டா தான் வந்துருக்குது. இட்டு கூட்டல் ஊதான் டூ, இட்டு கூட்டல் ஊதான் டூ, பகடு கூட்டல் வாழ்க்கை. அடுத்து அந்த இட்டு ரெட்டுது பகட்டு வாழ்க்கை, இங்கே வருது பகட்டு வாழ்க்கை அப்படின்னு. சோறு கூட்டல், சோறு கூட்டல் பானை அப்படின்னு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குட்டியில் உக்குறோம், குட்டியில் உக்குறது. அடுத்து நெட்டெழுத்து இருக்கிற நெடில் தொடர் குட்டியில் உக்குறோம். நெடில் தொடர் குட்டிகளுக்கத்தில் இரு வந்துருக்குது. முதல்ல நம்ம டாவை பார்த்தோம்னா இப்போ இரு பார்க்குறோம், இப்போ இரு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த இரு ரெட்டிக்குது சோற்று பானை என்றானது, சோற்று பானை. ஆறு கூட்டல் நீர், ஆறு கூட்டல் நீர். இதுவும் நெடில் தொடர் குட்டிகளுக்கத்தில் இரு தான், நெடில் தொடர் குட்டிகளுக்கத்தில் அந்த ரகர ஒற்று தான். அப்போ ஆற்று நீர், அந்த ரகர மட்டும் ரெட்டிக்குது. வயிறு கூட்டல் பசி, இது உயிர் தொடர் குட்டியில் உக்குறோம். வயிறு கூட்டல் பசி, இது பார்த்திங்கன்னா இது உயிர் தொடர் குட்டியில் உக்குறதுல ரகரம் வந்திருக்கிற ரெண்டாவது. ஏற்கனவே நம்ம டகரம் பார்த்தோம். இது இந்த டகரம் சொன்னால் முரடு பகடு, அது டகரம். உயிர் தொடர் குட்டியில் உக்குறதுல எங்கே பார்த்திங்கன்னா வயிறு தயிறு என்பது உயிர் தொடர் குட்டியில் உக்குறது தான். வயிறு கூட்டல் பசி, வயிற்று பசி ரெட்டி வந்தது. கயிறு கூட்டல் கனவு, கயிற்று கனவு என்றானது. மாணவர்களே, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்களும் டேரா ஒற்று ரெட்டிக்கும் வேற்றுமை மிகவே என நன்னூறுபா சொல்லுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்தது முற்றியல் உகர புணர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.